குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மூவி ட்ரெயின் மோஷன் பிக்சர்ஸ் வழங்கும் கிரிக்கெட்டர் முதைய முரளிதரனின் பயோகிராபியான எயிட் ஹண்ட்ரட் திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ராகவா லாரன்ஸ் வடிவேலு நடிப்பில் சந்திரமுகி டூ திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது ஓம் ஹ்ரீம் கிளீம் ஸ்ரீம் சந்திரகாந்தாயே நமக ஐபிசி பாக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன் நம்மளுடைய குடும்பத்தில் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும் நல்ல வந்து ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்றத எல்லாருமே அவங்கவுங்களுடைய டெய்லி ஒரு ப்ரேயராக நம்ம வச்சுருப்போம் அது மட்டுமே போதுமா வாழ்க்கையில் அவங்க வந்து படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா நம்மளுடைய வீட்டில் வந்து ஏதோ ஒரு கண் திருஷ்டி இருக்குது ஏதோ ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வந்து எங்களுக்கு இருக்குது இந்த எதிர்மறையான எண்ணங்களை நீக்கக்கூடிய ஒரு தேவி சந்திரகாந்தா அவங்கள தான் நம்ம வழிபடணும் நவராத்திரியோட மூணாவது நாள் இந்த சந்திரகாந்தா யாரு அவங்கள வழிபட்டால் எப்படி இந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் நீங்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் சந்திரகாந்தா அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீ துர்காதேவியுடைய மூன்றாவது அவதாரம் இவங்கள தான் நவராத்திரியின் மூன்றாவது நாள் நம்ம வழிபாடு பண்ணணும் கிமாவன் மேனா அப்படின்னு சொல்லக்கூடிய மலைகளின் அரசன் அரசி இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பேரு அப்படின்றது இல்லாமே இருக்கு எல்லா வளமும் நம்ம கிட்ட இருக்குது எல்லாருக்குமே வந்து நம்ம அரசனா இருக்கிறோம் அதாவது மலைகள் எல்லாத்துக்குமே அவங்க அரசனா இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு கவலை வந்து அவங்களை ரொம்பவே வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஆதிபராசக்தியை நோக்கி தவம் இருக்கிறாங்க வேண்டுறாங்க அதன் பயனாக ஆதிபராசக்தி அவங்க முன்னாடி காட்சியளிக்கிறாங்க உனக்கு என்னப்பா வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தாயே உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது எனக்கு இத்தனை வளத்தையும் கொடுத்த நீங்க ஒரு குழந்தை பேர் வந்து கொடுக்காம விட்டுட்டீங்க எனக்கு அது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு குழந்தை பேர் வேணும் அதுவும் துர்கா தேவியாகிய நீங்களே எங்களுக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க ரொம்பவே பெரிய ஆசையா இருந்தாலும் துர்கா அதுக்கு அருள் பாலிக்கிறாங்க சரி நானே உன்னுடைய மகளாக பிறந்து சிவபெருமான திருமணம் செய்வேன் அப்படின்னு ஒரு வரத்தையும் கொடுக்கறாங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கு ரொம்பவே சீக்கிரம் மேனா வந்து ஒரு குழந்தைக்கு தாயாகிறாங்க அந்த குழந்தையோட தான் பார்வதி இவங்கள ஹேமாவதி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க தன்னுடைய குழந்தை வயதுல இருந்தே ரொம்பவே துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறாங்க அவங்களுடைய தாய்க்கும் அவங்களுடைய தந்தைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான மகளா இப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியுமா அப்படின்னு எல்லாருமே வந்து பாராட்டக்கூடிய ஒரு குழந்தையா அவங்க இருக்கிறாங்க அவங்க வளர்ந்து பருவம் அடைகிறாங்க தன்னோட தோழிகளோட இவங்க வந்து ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கும் அந்த பகுதியில நாரதரை வந்து இவங்க பாக்குறாங்க இவங்களுக்கு நாரதரை பார்த்த உடனே யார் இவர் இவர் நம்ம இதோட பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி தோணுது நாரதர் ஒரு பகுதிக்கு வராரு அப்படின்னாலே அந்த இடத்துல புதுசாக ஒரு கழகம் வரப்போகுது அதன் மூலமாக ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுது அதே போல் அங்கே வந்த நாரதரை இவங்க பார்த்த உடனே சரி பார்க்க துறவி மாதிரி இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து மரியாதை செஞ்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு சீக்கிரமாக வந்து உனக்கு திருமணம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசிர்வாதம் கொடுத்துட்றாரு அதுவரையுமே ஹேமாவதிக்கு அந்த ஆசை வந்து இல்லை நம்ம இப்பதான் வந்து விளையாண்டுட்டே சின்ன குழந்தையா இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு திருமண வயது வந்துவிட்டது அப்படின்றத வந்து நாரதருடைய வார்த்தைகள் அவங்களுக்கு உணர்த்துது அவங்க சரி உங்களுடைய ஆசீர்வாதத்தின் படி சீக்கிரமாவே வந்து திருமணம் நடக்கட்டும் அப்படின்னு அவங்களும் நினைச்சிக்கிறாங்க அப்போ அவர் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்றாரு நீ வந்து சிவபெருமானையே வந்து திருமணம் செஞ்சுக்கப் போற அப்படின்னு அவங்களால அதை வந்து நம்ப முடியல நான் எப்படி சிவபெருமானை திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் அவங்களுடைய முந்தைய பிறவியை பத்தி அவங்க கிட்ட ஞாபகப்படுத்துறாரு நீ இதற்கு முந்தைய பிறவியில சத்தியா அவதாரம் எடுத்திருந்த அந்த நேரத்துல நீ சிவபெருமான மனந்து உன்னுடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லபடியா போயிட்டு இருந்தது அப்போ உன்னுடைய தந்தையான தக்ஷ பிரஜாபதி ஒரு மிகப்பெரிய யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தான் அந்த யாகத்துக்கு சிவபெருமானுக்கு அழைப்பு விடுக்கப்படல ஆனா அதையும் மீறி நீ வந்து அங்க போன அங்க உனக்கு அவமானம் நேர்ந்தது அந்த யாகத்திலேயே நீ வந்து உன்னுடைய உயிரை வந்து விட்டுட்டமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதனால சிவனும் ஒரு ஆழ்ந்த தவத்துக்கு போயிட்டாரு இந்த பிறவி நீ எடுத்தது நோக்கமே நீ வந்து விட்டுட்டு போன அந்த வாழ்க்கையை மறுபடியும் தொடரணும் அப்படிங்கறத இருக்கிறதுனால தான் நீ அதனால சிவபெருமானை இந்த ஜென்மத்தில் நீ திருமணம் செஞ்சுக்க போற அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அப்புறமா பார்வதிக்கு இந்த விஷயம் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது அவங்களுக்கு மீண்டும் அந்த சிவன் மீது இருந்த காதலும் ஞாபகத்துக்கு வருது அவரை எப்படியாவது நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதற்கான வழி என்ன அப்படின்றத அவங்களுக்கு தெரியல அதற்கு நாரதர் ஒரு யோசனை சொல்கிறாரு நீ வந்து ஆழ்ந்த தவத்துக்கு போயிடு தவத்தின் மூலமாக மட்டும்தான் நீ சிவத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க அவருடைய சொல்படி ஆழ்ந்த தவத்துக்கு போகிறாங்க அதற்கு அப்புறமா சிவன் வந்து மனம் இறங்கி வராரு அவரை திருமணம் செஞ்சுக்க போற ஒரு சந்தோஷத்துல இவங்க வந்து இருக்கிறாங்க இவங்களுடைய தந்தை வந்து திருமணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்றாரு சிவபெருமானே வர போறாரு அவர் நம்மளுடைய மருமகனாக போறாரு ஸோ கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோலாகலமான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு சிவபெருமானோட இந்த கல்யாணத்துல எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தோஷத்தோட பெரிய ஆரவாரத்தோட அந்த இடத்துல கூடி இருக்காங்க ஆனா அவங்க எல்லாருக்குமே காத்திருந்தது ஒரு பேர் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் என்னாச்சு அப்படின்னா சிவபெருமான இருந்து வராரு அவர் கூட பொதுவா கல்யாணத்துக்கு வந்து எப்படி கூட்டிட்டு வருவாங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து ரொம்பவே அழகா வந்து உடைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க நிறைய கையில வந்து பலகாரங்கள் அது இது எல்லாமே எடுத்துட்டு அந்த சீர்வரிசைகள் எல்லாத்தோட வந்து வருவாங்க ஆனா இப்ப சிவபெருமான் கூட வந்தவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேய் பிசாசு இது எல்லாத்தையும் அவர் கூட்டிட்டு வராரு அவரும் பாக்குறதுக்கு ஒரு கல்யாண மாப்பிள்ள மாதிரியா வந்திருக்கிறாரு அவர் எப்படி வந்தாரு அப்படின்னா அந்த ஜடாமுடியோட அப்படியே இருக்கிறாரு உடம்பெல்லாம் சாம்பல் பூசி இருக்கிறாரு அதை பார்த்தா யாருக்காவது வந்து இவர் மாப்பிள்ளை அப்படின்னா தோணும் அவரை பார்த்த உடனே ஏதோ பேய் பிசாசோட தலைவர் மாதிரி இருக்கிறாரு அதை பார்த்து எல்லாருக்கும் வந்து பயம் வர ஆரம்பிச்சிருது இது பத்தாதுன்னா அவர் மேலே நிறைய நாகங்கள் வேற சுத்திட்டு இருக்கு இதை பார்த்த உடனேயே ஹிமாவன் மேனா இவங்களுடைய சொந்தக்காரங்கள சில பேர் விழுந்துட்டாங்க அவ்வளவு பயங்கரமான ஒரு உருவத்துல வந்திருக்கிறாரு கேட்கும்போதே கேட்கும் போதே தெரியுது அவர் மாப்பிள்ள மாதிரி வரல அப்படின்னு பத்தா இவ்வளோ இவ்வளவு வேற வேற கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அவங்க யாரையுமே பார்த்தா ஒரு சந்தோஷமா நமக்கு வந்து சிரிக்க தோணாது அவ்வளவு பயத்துல ஆழ்ந்து போயிடுவாங்க சரி இவங்க தான் பயந்தாங்க மணப்பெண் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை பார்த்த உடனே அவ்வளவு பயம் நான் இவ்வளவு கடுமையான தவம் இருந்து உங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு நான் வந்து இங்கே காத்துட்ருக்குறேன் இப்படியா வருவீங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டாங்க அவங்களுக்கு ஆனால் அவரோட உருவத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது ஆனால் இவரை வந்து விட்டு கொடுக்கவும் இல்லை அவ்வளவு அதீத காதல் வந்து சிவபெருமான் மேலே ஹேமாவதிக்கு இருக்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஒரு உருவம் எடுக்கிறாங்க அந்த உருவத்தை பார்த்தா இதை விட அது பயங்கரமாக இருக்குது ரொம்பவே மிகப்பெரிய உருவமாக வந்து காட்சி அளிக்கிறாங்க அப்படி காட்சியளிக்கும் போது அவங்களுக்கு பத்து கரங்கள் வந்து உருவாகுது ஒரு சிங்கத்தின் மேலே வந்து கரங்கள்லையும் பார்த்தா என்னென்னலாமோ ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க ஒரு கையில பார்த்தா திருச்சூளம் இருக்கு இன்னொரு கையில பார்த்தா வில்லம்பு இருக்கு இன்னொரு கையில பார்த்தோம்னா கமண்டலம் இருக்கு இன்னொரு கையில பார்த்தா தாமரை இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கைகளில் நிறைய பொருட்கள் இருக்கு இதில் பத்தாவது கை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் வந்து ஆசிர்வாதம் பண்ற மாதிரியான ஒரு சின்னத்தோடு வந்து இருக்கு ஸோ இதை பார்த்த உடனே எல்லாரும் வந்து இது என்ன நம்மளோட பொண்ணு இப்படி ஒரு பயங்கரமான உருவம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க அதற்கு அப்புறமா பார்வதி கண்ணு மூடி வேண்டுறாங்க சிவபெருமான் கிட்ட நீங்க உங்களுடைய இந்த அகோரமான உருவத்தை தயவு செஞ்சு மாத்திட்டு இந்த திருமண கோலத்தில் நீங்க எனக்காக காட்சி அளிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணைங்க சிவபெருமான் தன்னுடைய உருவத்தை வந்து மாத்திக்கிறாரு இரண்டு பேரும் தங்களுடைய திருமண கோலத்துக்கு இப்போ வந்து மாறுறாங்க இதற்கப்புறமா அவங்களுடைய திருமணம் வந்து இனிதே நடைபெற்றது எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க இவங்களுடைய அருளையும் வந்து வாங்கிக்கிட்டாங்க இந்த அவதாரம் எடுத்த துர்கா தேவி இவங்க வந்து சந்திரகாந்தா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அது ஏன் சந்திரகாந்தா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய நெற்றியில வந்து பிறை போன்ற ஒரு பொட்டு வந்து இவங்க வந்து வச்சிருப்பாங்களாம் அதனாலதான் இவங்களை வந்து சந்திரகாந்தா அப்படின்னு சொல்றாங்க இந்த தேவி இவ்வளவு வந்து ஒரு போர் தெய்வமா ஒரு அகோரமான ஒரு உருவம் எடுத்தாங்க இல்லையா நம்மளை சுத்தி வரக்கூடிய எந்த ஒரு எதிர்மறை சக்தியாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே வந்து நீக்கக்கூடிய ஒரு அதீத சக்தி வந்து இந்த தேவி தேவிகிட்ட இருக்கு மூன்றாவது நாள் இவங்களை நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம வீட்டில ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு நமக்கு வந்து ஏதோ ஒன்று நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது காரிய தடை வந்துட்டே இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு தேவியாக இவங்க மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க இவங்களுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம் அதே மாதிரி இவங்களுக்கு பால் ரொம்பவே பிடிக்குமா அதனால நாள் நவராத்திரியின் மூன்றாவது நாள் பால் தானம் செய்கிறதன் மூலமா நம்ம வீட்டில் உள்ள எந்த ஒரு நெகட்டிவாக இருக்கட்டும் இல்லை வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான எல்லா எதிர்மறை சிந்தனைகளையும் நம்ம கிட்டே இருந்து அறவே நீக்கக்கூடிய தேவியாக இவங்க வந்து இருப்பாங்க அதனால் மூன்றாவது நாள் பால் தானம் செய்வதன் மூலமாகவும் இவங்களுக்கு பிடித்த அதே பால்ல பால் பாயாசம் பால் கொழுக்கட்டை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பிரசாதமாக நம்ம பண்ணி அதை குழந்தைகளுக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் கொடுக்கும்போது தேவியுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதனால் இந்த வழிபாடுகளை நீங்களும் செஞ்சு சந்திரகாந்தா தேவியுடைய அருளை பரிபூரணமா பெறணும் அப்படின்னு ஐபிசி பக்தியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மூவி ட்ரெயின் மோஷன் பிக்சர்ஸ் வழங்கும் கிரிக்கெட்டர் முதைய முரளிதரனின் பயோகிராஃபியான எயிட் ஹண்ட்ரட் திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ராகவா லாரன்ஸ் வடிவேலு நடிப்பில் சந்திரமுகி டூ திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது